ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் அதாவது டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பிரைம் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் அந்த வீடியோலயே நான் சொல்லிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பார்க்க போறோம் அப்படின்ட்டு ஸோ அதுதான் இந்த வீடியோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி அப்பாக்கு என்ன ஏஜ் இருந்திருக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் சன்னுக்கு என்ன ஏஜ் இருக்கும் இப்படிலாம் தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் ஆனால் கொடுத்துருக்க டேட்டாவே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி எழுதுறது அதை வச்சு எப்படி கால்குலேட் பண்றதுன்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ராஜீவ்ஸ் ஏஜ் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வில் பி ஃபைவ் டைம்ஸ் இஸ் ஏஜ் ஃபைவ் இயர்ஸ் பேக் வாட் இஸ் த ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ராஜீவ் அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் இப்போ அவனுக்கு என்ன ஏஜ் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறமா அவனோட ஏஜ் எப்படி இருக்குன்னா 5 டைம்ஸ் இஸ் ஏஜ் அதாவது ப்ரெசென்ட் ஏஜ் விட 5 இயர்ஸ் பேக் போனால் என்ன ஏஜ் இருக்குமோ அதை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணினோம்னா அந்த ஏஜ் தான் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் நம்ம வந்து ப்ரெசென்ட் ஏஜ் கண்டுபிடிச்சா தான் மற்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா ப்ரெசென்ட் ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் லெட் ப்ரெசென்ட் ஏஜ் பி எக்ஸ் ஓகேவா ஆஃப்டர் 15 இயர்ஸ் அது வந்து ப்ளஸ் 15 இல்லையா ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஏஜ்லேருந்து 15 இயர்ஸ் ஸோ ப்ளஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பேக் அதாவது ஏஜ் 5 இயர்ஸ் பேக் 5 இயர்ஸ் பேக் அப்படின்றப்போ சப்ராக்ட் பண்ணிக்கணும் எக்ஸ் மைனஸ் 5 ஆனால் 5 டைம்ஸ் இஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 இது ஏஜ் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏஜ் ஆஃப்டர் 15 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இயர்ஸ் பேக் அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இதையும் இதையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5 ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 இந்த சைடு 5 எக்ஸ் மைனஸ் 25 ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கலாம் 15 மைனஸ் 25 சாரி ப்ளஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 5 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ இது என்ன ஆன்சர் வருது எக்ஸோட வேல்யூ இந்த சைடு 40 on the side 4x therefore x is equal to 10 அப்போ present age வந்து 10 10 அப்படினா 15 years அப்புறம் எவ்வளோ வரும் 25 5 இயர்ஸ் பேக் அப்படின்னா 5 இயர்ஸ் இதுதான் ஆன்சர் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் க்வெஸ்சன் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் இல்லை ஒய் இல்லை இசட் அப்படின்ற ஒரு டேர்ம் அசியூம் பண்ணிட்டு அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி எதர் ஈக்குவேட் பண்ணணும் இல்லைனா ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைனா டிவிஷன் போடுற மாதிரி இருக்கும் அதை வச்சு எக்ஸ்டர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே மற்ற எல்லா ஆன்சர்ஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம் ஓகே செகண்ட் க்வெஸ்சன் த ஏஜ் ஆஃப் டூ பர்சன்ஸ் டிஃபர்ஸ் பை 16 இயர்ஸ் ஸோ ரெண்டு பர்சனோட ஏஜ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது 16 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இஃப் 6 இயர்ஸ் அகோ த எல்டர் ஒன் பி 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் தி யங்கர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 6 இயர்ஸ் அகோ எல்டர் ஒன் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் தி யங்கர் ஒன் ஃபைன் தேர் பிரசன்டேஜ் ஸோ வந்து எல்டர் ஒன்னோட பிரசன்டேஜும் கண்டுபிடிக்கணும் யங்கர் ஒன்னோட பிரசன்டேஜும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா யங்கர் ஒன்னோட ஏஜை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் லெட் யங்கர் ஒன் ஏஜ் பி எக்ஸ் இயர்ஸ் எக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறோம் ஓகே ஸோ த ஏ தென் த ஏஜ் ஆஃப் ஓல்டர் ஒன்னோட ஏஜ் என்ன வரும் ஏஜ் ஆஃப் ஓல்டர் ஒன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 16 இல்லையா ஏன்னா 16 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் 16 ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 இயர்ஸ் அகோ அதாவது 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்டர் ஒன் பி 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் தி யங்கர் ஒன் அதாவது எக்ஸ் ப்ளஸ் 16 தான் எல்டர் ஒன்னோட ஏஜ் சாரி எல்டர் ஒன்னோட ஏஜ் இந்த எல்டர் ஒன் 6 இயர்ஸ் அகோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 16 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் தி யங்கர் ஒன் ஸோ எக்ஸ் மைனஸ் 6 இங்கே யங்கர் ஒனுக்கும் மைனஸ் 6 தான் ஓகே 6 இயர்ஸ் அகோ இந்த பக்கமும் மைனஸ் 6 பண்ணணும் அந்த பக்கமும் மைனஸ் 6 பண்ணணும் ஆனால் 3 டைம்ஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் தி யங்கர் ஒன் அதனால தான் முன்னாடி இங்கே 3 போட்டிருக்கோம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 18 ஸோ அகெயின் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 இதுதான் வந்து யங்கர் ஒன்னோட ஏஜ் ஸோ இப்போ எல்டர் ஒன்னோட ஏஜ் என்ன வரும் யங்கர் ஒன் ஏஜ் வந்து 14 அப்படின்னா எல்டர் ஒன் 14 ப்ளஸ் 16 வந்து 30 இதுதான் ஏஜ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ க்வெஸ்சனை வந்து முதல்ல நம்ம வந்து கிளியராக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அசியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வரும் சப்போஸ் நீங்கள் வந்து எங்கர் ஒனுக்கு பதிலாக எல்டர் ஒனுக்கு எக்ஸ் ஏஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்கர் ஒன் வரும்போது எக்ஸ் மைனஸ் 16 வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்வெஷ்சன்ஸை வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா அசியூம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அசியூம் பண்ணணும் அதே மாதிரி கேல்குலேஷன் போடும்போதும் கேர்ஃபுல்லாக கேல்குலேஷன் போடணும் அப்போ தான் கரெக்டான ஏஜ் கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க நெக்ஸ்ட் சம்பளம்
ஓகே நெக்ஸ்ட் சம் த ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் அங்கித் அண்ட் நிகிதா இஸ் 240 அதாவது இப்போ வந்து க்வெஸ்சனே வந்து ப்ராடக்டில் இருக்குது இஃப் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் நிகிதா இஸ் மோர் தேன் அங்கித் ஏஜ் பை 4 இயர்ஸ் வாட் இஸ் நிகிதாஸ் ஏஜ் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் அங்கித் அண்ட் நிகிதாவோட ஏஜஸ் வந்து ப்ராடக்டில் இருக்குது அதுக்கப்புறம் ட்வைஸ் த ஏஜ் ஆஃப் நிகிதா இஸ் மோர் தேன் தி அங்கித்ஸ் ஏஜ் பை 4 இயர்ஸ் ஸோ இதை எப்படி எழுத போகிறோன்றது தான் இப்போ விஷயம் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அங்கித்ஸோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் அங்கித்ஸோட ஏஜ் வந்து எக்ஸ் ஓகே எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நிகிதாவோட ஏஜ் ப்ராடக்ட்னு எடுத்தோம்னா நிகிதா இன்டூ அங்கித்ஸ் ஏஜ் எக்ஸ் அப்படின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 240 எழுதுவோம் இல்லையா ஸோ நான் எழுதுகிறேன் நிகிதா ஏஜ் இன்டூ அங்கித்ஸ் ஏஜ் லெட் இட் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 வரும் அப்போ நிகிதாவோட ஏஜ் இதுலேருந்து வந்து என்னன்னாக்க 240/x 240/x இந்த எக்ஸ் வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் நிகிதா ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் நிகிதானா 2 × 240/x ஓகே இஸ் மோர் தின் தி அங்கித்ஸ் ஏஜ் பை 4 இயர்ஸ் அதாவது இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 4 வரும் வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ட்வைஸ் நிகிதாஸ் ஏஜ் இல்லையா ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் நிகிதா ஸோ ட்வைஸ் 240/x இஸ் ஈக்குவல் டு மோர் தேன் அங்கித்ஸ் ஏஜ் பை 4 இயர்ஸ் ஸோ எக்ஸ் பிளஸ் 4 ஸோ இந்த எக்ஸ் இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க 2 × 240/x மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஸோ இதை நெக்ஸ்ட் பத்து சிம்பிளே பண்ணோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வரும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வரும்போது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்றதையும் எழுதிடுறேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 480 ஈக்குவல் டு 0 இந்த இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதாவது எக்ஸை வந்து எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கேயே 480 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x வரும் அந்த ஈக்குவேஷன் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 24 × x − 20 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ நம்ம ஏஜ் வந்து நெகட்டிவ்ல எடுக்க மாட்டோம் தேர் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இதுதான் ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு −24 போகிறோம் ஏஜ் வந்து மைனஸில் கிடையாது ஸோ அதனால் ஒன்லி பாசிபிலிட்டி வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்போ நிகிதாவோட ஏஜ் என்ன வரும் எக்ஸ் தான் 20 அதாவது அங்கித்ஸோட ஏஜ் வந்து 20 அப்போ வாட் இஸ் நிகிதாஸ் ஏஜ் 240/20 ஸோ நிகிதாஸோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ் நிகிதா ஏஜ் இஸ் 12 இயர்ஸ் புரிஞ்சுதா இந்த எக்ஸுங்கிறது வந்து அங்கித்ஸோட ஏஜ் ஸோ அங்கித்ஸோட ஏஜ் வந்து 20 அப்படின்ற பட்சத்தில் நிகிதாவோட ஏஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நிகிதா இஸ் ஈக்குவல் டு 240/20 ஸோ 12 times the years ஸோ அதனால் நிகிதாவோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்கிறேன் க்வெஷ்சனை பாருங்கள் க்வெஷ்சனை படித்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்டர்ம்ஸ் வந்து அசியூம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஓகே ஐ ஹோப் த கான்செப்ட் இஸ் கிளியர் ஹவு டு ஃபைண்ட் த ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 3 சம் தான் பார்த்துருக்கோம் 3 வந்து ஒன்று வந்து ப்ராடக்ட் ஒன்று வந்து அடிஷன்ஸ் அப்ராக்ஷன் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஜஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்